எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சின்ன க்வெஸ்சன் நான் என்னோட மனசுல தோணுது, நான் அதை கேட்க விரும்புறேன். எல்லாரும் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்க விரும்புறேன். தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் கேரளாவும் சரி, கர்நாடகாவும் சரி, ஆந்திராவும் சரி, நமக்கு எல்லாம் பிரச்சனை தந்துட்டு தான் இருக்கிறாங்க. பிரச்சனை தரும்போது இப்போ மெயினாக நமக்கு பிரச்சனை வந்து கர்நாடகா தண்ணியே தரல. அவங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பெரிய ஒரு பெருமாள் சிலையை வெட்டி எடுத்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி கிருஷ்ணகிரி வந்தாச்சு. இது வரைக்கும் ஏன் அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கல? மெயின் ரீசன் வந்து இன்னொரு காரணம் வந்து நான் கேட்குறது காரணம், எந்த அரசியல்வாதியும் ஏன் கேள்வி கேட்கல, எந்த நியூஸும் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணல, இதுக்கு எத்தனை கோடி வாங்கி சாப்பிட்டீங்க, உண்மையாக சொல்லுங்கள். இந்த செலவு வந்து குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே தாண்டா நாங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த செலவு வந்து எங்களுக்கு முக்கியம். அவனுங்க தண்ணியே தராத போது நம்ம ஏன் இந்த சிலையை, நம்மளோட கல்லை நான் ஏன் கொடுக்கணும்? எங்களுக்கு சாமியும் முக்கியம்தான், இங்கே கோயில் கட்ட முடியாது எங்கனால. எத்தனை கோடி இதுக்கு ஊழல் பண்ணீங்க, ஏன் இந்த எந்த நியூஸ் காரணம் இது சொல்லலை, எந்த அரசியல்வாதி ஏன் சொல்லாமல் போயிட்டீங்க? இந்த கிருஷ்ணகிரி எங்கள் ஊரில் வந்து நிற்குது, நாங்கள் கேள்வி கேட்போம், நாளைக்கு இதுக்கு பிரச்சனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் தண்ணி தர முடியாத ஒத்துக்கிட்ட இந்த கர்நாடக அரசு, அதே மாதிரி இந்த சிலையை நாங்கள் தர மாட்டோம் தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க, எந்த அரசியல்வாதி வந்தாலும் சரி, எல்லாரும் நாங்கள் போராடுவோம். சத்தியமாக சொல்கிறோம், எங்களுக்கு இது உரிமை, எங்களோட இடம், எங்களோட கல். எப்படி நீங்கள் கேட்கலாம், நீ எப்படி எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு போகலாம்? தமிழ் மக்களை எல்லாருமே சொல்கிறேன், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே இதுக்காக போராடுங்க. இதுக்கு மேலே அமைதியாக இருக்காதிங்க. நியூஸ் தயவு செய்து நியூஸை நம்பாதீங்க, நியூஸ் எல்லாமே ஃபேக்கு. அவனுங்க இது வரைக்குமே இந்த சிலையை பற்றி நியூஸில் ஸ்ப்ரெட் பண்ண கிடையாது. ஒரு அரசியல்வாதி வெளியே வரல. அது எத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, கர்நாடக அரசு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. கிருஷ்ணகிரி வந்தாச்சு. தயவுசெய்து இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். லைக்குக்காக நான் இந்த வீடியோ பண்ணலை, எனக்கு லைக் வேண்டாங்க. தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் விழிப்புணர்வோடு இதை ஷேர் பண்ணி க்வெஸ்சன் கேளுங்கள், கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருங்க. இன்னும் ரெண்டே நாளில் நம்ம இடத்த விட்டு போயிடுங்க. இது நம்ம கைப்பிடியில் இருந்தால் மட்டுமே இது நம்மளது. நம்ம கை விட்டு போயிடுச்சுன்னா நாளைக்கு அவன் சொல்கிற மாதிரி தான் நாம் ஆடணும். புரிஞ்சுக்கோங்க.